ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். சரஸ்வதி வந்தனத்தோடு வகுப்பை துவக்குவோம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர்பவது மே சதா. நேயர்களே, ஆர்வத்தோடு வகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. சென்ற வகுப்பிலே அகாராந்த புல்லிங்க சப்தத்தை எடுத்துக்கொண்டு பிரதமா விபக்தி ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் எப்படி இருக்குங்கிறதைய தெரிஞ்சுக்கணும். வகுப்பினுடைய இறுதியிலே எளிமையான வாக்கியத்தை நாம் அமைத்தோம். வினைச்சொல்லோடு, அஸ் என்கின்றதான வினைச்சொல்லோடு சேர்த்து நாம் இணைத்தோம். ராமஹ அஸ்தி. இப்போ ராமஹ ஒரு வாக்கியத்துல ராமஹ அப்படிங்கிற சொல் அது படற்கையில் இருக்கா, முன்னில இருக்கா, தன்மையில இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் இல்லையா. அது எல்லா மொழியிலையும் இருக்கக்கூடியதா, அது ஆங்கிலமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும், இந்த வழியானது ஒன்றுதான். ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பெயர் சொல் அது தன்மையை காட்டுகிறதா, முன்னிலையை காட்டுகிறதா, அல்லது படர்க்கையை காட்டுகிறதா. தன்மைங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லணும், உத்தம புருஷான்னு சொல்லணும். முன்னிலைக்கு என்ன சொல்லணும், மத்தியம புருஷான்னு சொல்லணும். படர்க்கைக்கு என்ன சொல்லணும், பிரதம புருஷான்னு சொல்லணும். அதே மாதிரிதான் ஆங்கிலத்தில் சொல்றோம் தன்மை, அது சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்றோம், முன்னிலைக்கு செகண்ட் பர்சன் சொல்றோம், படர்க்கைக்கு தேர்ட் பர்சன் சொல்றோம். சம்ஸ்கிருதத்தில் அதனுடைய அமைப்பை பார்த்தீர்கள் என்றால் முதல்ல பிரதம புருஷகான் இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் பர்சன் டிரான்ஸ்லேட் பண்ணிடக்கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அதை ஞாபகப்படுத்துகிறேன். பிரதம புருஷகான தேர்ட் பர்சன் படற்கை, மத்தியம புருஷகான செகண்ட் பர்சன் முன்னிலை, உத்தம புருஷகான தன்மை ஃபர்ஸ்ட் பர்சன். அந்த வாக்கியத்தில் என்ன தன்மையில் இருக்கா, முன்னிலை இருக்கிறதா, படற்கையில் இருக்கிறதா அப்படிங்கறத முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அதற்கு தகுந்ததான வினை வடிவத்தை சேர்க்க வேண்டும். இது எல்லா மொழியிலையும் இருக்கக்கூடியதுதான், சம்ஸ்கிருதத்திலேயே அதேதான். இப்போ ராமஹா அப்படிங்கிறது தன்னை பத்தி சொல்லல, முன்னாடி இருக்கிறவன் பத்தி சொல்ல, படற்கை தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது அகம்னு வரும். முன்னாடி இருக்கிறவனை பத்தி சொல்றதா துவம்னு வரும் ஏகவச்சனத்துல. அதே இது ரெண்டும் இல்லாமல் மீது எந்த சொல்லாக இருந்தாலும் அது எல்லாமே படற்கை தான், சுலபமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அகம் உத்தம புருஷா, மத்தியம புருஷா, இது எல்லா சொற்களும் பிரதம புருஷா தான் வாக்கியத்தில் வரும்பொழுது. ஆகவே ராமஹாங்கிறது என்ன, பிரதம புருஷா. இப்போ வினை சொல்லும் சேர்க்கும் பொழுது பிரதம புருஷ ஏகவச்சனம் அப்படின்னு சொன்னால் வினை சொல்லும் பிரதம புருஷ ஏகவச்சனமாக இருக்க வேண்டும். ஆகவே அஸ்தி அப்படிங்கிறது பிரதம புருஷ ஏகவச்சனமா, ராமஹாங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனமா, அதனால ஏகவச்சனத்தோடு ஏகவச்சனத்தை இணைக்க வேண்டும். அப்போ ராமஹா அஸ்தி அப்படின்னு நமக்கு ராமன் இருக்கிறான், ராமன் இருக்கிறார் அப்படிங்கிறதான பொருளை நமக்கு உணர்த்தும் எளிமையான வாக்கியம் ராமஹா அஸ்தி. இப்ப கிருஷ்ணன் இருக்கிறான், இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லணும், பிரதமா கிருஷ்ண சப்தத்தினுடைய பிரதமா விபக்தி ஏகவச்சனம் கிருஷ்ணஹா,
அஸ்தாத்துனுடைய பிரதம புருஷ ஏகவச்சனம் சேர்த்துருங்க. கிருஷ்ணா அஸ்தி, கணேசா அஸ்தி, சிவா அஸ்தி, பாலா அஸ்தி, சூர்யா அஸ்தி, சந்திரா அஸ்தி, சமுத்ரா அஸ்தி, மார்கா அஸ்தி, தீபா அஸ்தி. இது போன்று நமக்கு வாக்கியங்கள் அமைக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஒரே ஒரு ராமா அஸ்தி தான், அதே மாதிரி அகாராந்த புல்லிங்க சப்தங்கள் எப்படி எல்லாம் சொல்லலாம். தந்தகூர்ச்சா அஸ்தி, சஷகா அஸ்தி, சமசா அஸ்தி, சூதா அஸ்தி, தனசூதா அஸ்தி, சுதா கண்டா அஸ்தி, ஷிலா கண்டா அஸ்தி, விருக்ஷா அஸ்தி. இது மாதிரி பல சொற்களை, இது எல்லாமே அகாராந்த சொற்கள் தான், அதனுடைய பிரதமா விபக்தி ஏகவச்சன சொற்களை சேர்த்து அதோட என்ன பண்றோம், வினைச்சொல் அஸ்தி அஸ்தி அஸ்திங்கிறத சேர்க்கணும். இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஏற்கனவே சில சொற்களை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம், அதெல்லாம் ஒரு வாட்டி ரெக்கலெக்ட் பண்ணி பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க, அதோட என்ன பண்ணீங்கன்னா இந்த அஸ்திங்கிறத சேர்த்து சொல்லி பார்க்க வேண்டும். இப்போ அகாராந்த புல்லிங்கத்துல ஏகவச்சனம் பார்த்தோம், அது மாதிரி திவச்சனமாக இருந்தால் இப்ப ராமா ராமௌ அப்படின்னு இருக்கு இல்லையா. அதனால அது திவச்சனத்துல இருக்கா, அதனால வினை சொல்லு அப்படி இருக்கணும், திவச்சனத்துல இருக்கணும். ராமௌ ஸ்தஹா, கிருஷ்ணௌ ஸ்தஹா, ஹஸ்தௌ ஸ்தஹா, பாதௌ ஸ்தஹா, தீபௌ ஸ்தஹா. இது மாதிரி திவச்சனத்தை சேர்க்கும் பொழுது அதனுடைய வடிவத்தை பிரதமா விபக்தி திவச்சனமாக இருந்தால் வினை சொல் என்னவா இருக்கணும், பிரதம புருஷ திவச்சனத்தை சேர்க்க வேண்டும். புரியுதா? அதாவது ராமஹா கிருஷ்ணஹா படற்கை இல்லையா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, படற்கையை காட்டுகின்றது, அதாவது பிரதம புருஷத்தை காட்டுகிறது. அதனால பிரதம புருஷத்தை காட்டுகின்ற பொழுது வினை சொல்லு பிரதம புருஷமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் பகுவச்சனம், ராமாஹ அஸ்தி ஸ்தஹா சந்தி பகுவச்சனம். அதனால ராமாஹாங்கிறது பகுவச்சனம், என்ன பண்ணணும், வினைச்சொல் ராமாஹ சந்தி, ராமாஹ சந்தி, கிருஷ்ணாஹ சந்தி, பாலகாஹ சந்தி, விருக்ஷாஹ சந்தி, பர்வதாஹ சந்தி, மார்காஹ சந்தி, தேவாலயாஹ சந்தி, வித்யாலயாஹ சந்தி. இது மாதிரி பகுவச்சன பிரயோகங்கள், அதோட நம்ம சந்தி சந்திங்கிறத சேர்த்தோம். ஆகவே அஸ்தி ஸ்தஹா சந்தி என்பதை அகாராந்தத்தில் இருக்கக்கூடிய புல்லிங்கத்தில் இருக்கக்கூடிய சொற்களோடு எப்படி வாக்கியத்தை அமைப்பது என்பதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன். அதை மீண்டும் மீண்டும் கேட்டு பழகுங்கள், எழுதி பழகுங்கள். கேட்டுட்டு எழுதி பழகினீங்கன்னா மனசுல நன்றாக பதிந்துவிடும். ஆகவே அஸ்தி ஸ்தஹா சந்தி இதை பயன்படுத்தி அகாராந்த புல்லிங்க சொற்களோடு வாக்கியத்தை அமைப்பது என்பதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். மற்றதை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். தன்யவாதா, புனர்மிலாவா.